இத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே. இதுக்கான தகவல்களுக்கு வணக்கம். எல்கேஜி மூவியோட ட்ரெய்லர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம நேத்து தான் பார்த்தோம். அதனால அந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆகி ஒரு சினிமா ஒரு முழுசா ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இந்த மூவி எப்படி இருக்கு, இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றத ரிவ்யூ பண்ணுன்றதுக்காக தான். ஏன் மூவின்னு சொன்னேன் அப்படின்னா, ஒரு ட்ரெய்லருக்குள்ளேயே மொத்த மூவிக்கான விஷயத்தையும் வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த மூவி அப்படின்னு சொன்னேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல ஆர்ஜே பாலாஜி சாதாரணமாகவே கலாய் மன்னன், இப்போ ஒரு ஹீரோவா முத அவதாரம் எடுத்திருக்காரு. அவ்வளோ ஆக்டா இருக்கு அந்த 2 நிமிஷத்துல அவரோட ஆக்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த படத்துல வந்துட்டு எல்கேஜின்ற வார்த்தைக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் தராங்க அப்படின்னா, லால் குடி கருப்பையா காந்தி. இதை வந்து பாலாஜி ஒரு சீன்ல சொல்லுவாங்க, இந்த சீக்வன்ஸ்ல சொல்லுவார் இந்த ட்ரெய்லர்ல. ஸோ இதோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் எல்கேஜி அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்து வருவோம், ஏன்னா பாலாஜி எப்பவுமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா பண்றாங்க, அதனால நம்மளும் டிஃப்ரெண்டா பண்ணுவோம். ரிவர்ஸ்ல இருந்து வருவோம். ரிவர்ஸ்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா, முதல் எடுத்த உடனே உருண்டையா ஒரு உருவம் பாரம்பரிய படுத்துட்டு ஐ சேலஞ்ச் காஜல் அகர்வால் அப்படின்னு சொல்லுவோம். அது ஸோ அந்த விதம் மீனிங்லேயே புரிஞ்சுக்கலாம், யோகா பண்றாரு, யோகா பண்ணி உடம்ப குறைச்சு காதலர்களை சேலஞ்ச் பண்ண போறாரு. ஸோ யோகாவில் யாரை வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்றது தெரியும். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, மொத்தமா அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல, இந்திய அரசியல, உலக அரசியலே வச்சு செஞ்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இதுல நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அஜய் பாலாஜி, இது என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த மூவி வந்துட்டு கரெக்டா இந்த எலெக்ஷன் நியர்லி இப்ப இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றதுக்கு பக்கமா வருதுனால நிச்சயமா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க்கா இருக்கும். அதாவது எப்படின்னா, ஓட்டு போறதுக்கு நான் ஃபேமஸ் ஆகணும், என்னோட மூவி ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இதை நான் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும், எப்படி ஓட்டு போகலாம், எப்படி வந்துட்டு டிசைட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த மூவி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்த ரிவர்ஸ்ல வந்து ரெண்டாவது ஒரு சின்ன டிபேட் நடக்குது. எப்படின்னா மூவியில நம்ம இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீன்ல தினமும் டிவியில விவாதம் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டிபேட். அந்த டிபேட்ல வந்துட்டு இவங்ககிட்ட பாலஜை பாலஜிட்டு அந்த இன்னொரு கேட்குறாங்க, ஹோஸ்ட் பண்ணுற கேட்குற மாதிரி ஒரு சீனு. அதை என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்தியன்ஸ் ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாரி தமிழன்ஸ் ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு, அஸ்வின் ஒரு கிரிக்கெட்டர் இருக்கான், அவன் நல்லா பிளே பண்ணாவோ 6-4 நடிச்சாவோ இந்தியன் கிரிக்கெட்டருக்கு சூப்பர், இந்தியன் கிரிக்கெட்டர் பிளேட் வெல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு ஃபிஷர்மேன் செத்து போயிட்டா அவனும் இல்லை, ஒரு ஃபிஷர்மேனுக்கு பிரச்சனை அப்படின்னா அவனும் வந்துட்டு இந்தியன் ஃபிஷர்மேன் சொல்கிறது இல்லை, தமிழ் ஃபிஷர்மேன் சொல்கிறீங்க ஏன் அப்படின்ற கொஸ்டின் வைக்கிறாரு. செம்ம சூப்பரான சீன். நிச்சயமாக இந்த சப்போஸ் இந்த ட்ரெய்லர் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். அடுத்து அந்த சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே ஓப்பனிங் என்ன நடக்கும் அப்படின்னா, கடவுளே உன்னை சின்ன இடத்துல வச்சு கும்பிட்றான்னு கவலைப்படாத, உன்னை பெரிய ஆளானு 3000 கோடி ரூபாய்க்கு உனக்கு செலவாகிறோம்னு யார் குத்துறாங்க தெரியுதா. ஸோ இந்த 3000 கோடி ரூபாய் செலை, இந்த மாதிரி பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டு பாலிடிக்ஸும் இந்தியன் பாலிடிக்ஸும் விளையாண்டுருக்காங்க அந்த ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர்லேயே. அதுக்கப்புறம் பிரியானந்துக்கு ஒரு டைலாக், அவங்க தான் பிரியானந்தா ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போது பிரியானந்துக்கு ஒரு சின்ன டைலாக் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல மாடும் இருக்கான் மனுஷனும் இருக்கான், ஆபத்தில் இருக்காங்க ரெண்டு பேருமே, நீ யாரை காப்பாற்றுவ, அரசியல இந்திய அரசியல முழுசாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா கரெக்டாக சொல்லுவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். மனுஷன் தானே காப்பாற்றணும் அப்படின்னு அவன் ரியாக்ட் பண்ணான். அதுக்கு பிரியா ஆனந்தது, ஏய் மாட்டை தான் காப்பாற்றணும், ஏன்னா உடனே அவன் ஸ்டாப் பண்ணிடும் பாலாஜி, ஓ அரசியல் எனக்கு புரிஞ்சிச்சுமா அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் தெர்மாக்கோல் நம்ம மறந்துருக்கவே மாட்டோம் இல்லையா, அந்த தெர்மாக்கோலையும் கொண்டு வந்திருக்காரு சீனில், ட்ரெய்லரில் திருப்பப்பில் வந்துட்டு தனியில் விடுற மாதிரி. ஸோ பாலாஜி வந்துட்டு ஒரு அரசியல்வாதி மாதிரி சொல்லப்போனால், அரசியலில் இப்போ ரீசெண்டாக நடக்கிற எல்லா நல்ல ஐஆண்டிகளும் இதில் நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லரே மொத்தமாக ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக அமையும், என்னோடய வாழ்த்துக்கள். இன்னொன்று, உங்களோட இந்த ட்ரெய்லர்லேயே 2 நிமிஷம் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் தெரிதல சூப்பர்,